லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர், அரசியல் விமர்சகர் ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் அந்த கள்ளச்சாராய விவகாரம் பெரிய பூதாகாரமாக வெடிச்சிருக்கு. பழி எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்வதை நம்ம பார்க்குறோம். சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபடுறாங்க. முதல்வர் ராஜினாமா பண்ணணும்னு ஒரு கோரிக்கையை வலுக்குது. இந்த கள்ளச்சாராய விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வெறும் கள்ளச்சாராய வியாபாரமாக மட்டும் பார்க்கவில்லை. நீங்கள் சொல்வதை போல, எதிர்கட்சிக்காரர்கள் சொல்வதை போல, முதலமைச்சர் ராஜினாமா செய்து விட்டால் பிரச்சனை தீர்ந்து விடுமா? தீராது. நான் வேறு கோணத்தில் பார்க்க விரும்புகிறேன். அரசியல் கட்சிக்காரர்கள் இந்த கட்டத்திலாவது அரசியலை மறந்துவிட்டு அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். யதார்த்தமாக சொல்கிறேனே, ஒரு குடும்பத்தில் உறவுகள் பல இருக்கும். பல்வேறு காரணங்களுக்காக பல பேரும் முரண்பாடுகள், கோபம், ஆத்திரம் எல்லாம் இருக்கும். பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் இருக்கும். ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்து விட்டால், ஒரு 20 வயது 21 வயது பெண்ணோ குழந்தையோ ஒருவர் இறந்து விட்டாலே, எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அந்த சோகத்திலாவது ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய பாசத்தை பகிர்ந்து கொள்வார்கள், துயரத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அதை போல தமிழ்நாடு வரலாற்றில் மிக மோசமான ஒரு சம்பவம் நடந்து, ஒரே ஒரு இடத்தில் குடித்த கள்ளச்சாராயத்திலேயே வெளி உலகத்துக்கு தெரிந்தது 50க்கும் மேற்பட்டவர்கள். இன்னும் தெரியாது, எவ்வளவோ தெரியலை. இவ்வளவு நடந்ததற்கு பின்னாலும் கூட இதிலும் அரசியல் செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்றுதான் நான் பார்க்கிறேன். மது என்பது என்றால் என்ன என்பதை நான் அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் மதுவின் வாடை கூட என்னிடத்தில் வந்ததில்லை. அதற்கு காரணம், என்னுடைய 4 வயது 5 வயதில் என் கிராமத்தில் நடந்து போகிற போது, என்னவென்றே தெரியாமல் நடந்து போகிற நேரத்தில், திடீரென்று என்னுடைய தாய் என்னை கட்டி அணைத்து கொண்டு, அவரை அணைத்து கொண்டு போவார். அப்போது எனக்கு புரியவில்லை. அதற்கு பின்னால் தான் தெரியுது, ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் யாரோ ஒருவன் குடிக்கிறவன் என்று தெரிந்தவளையே, அவன் முகத்தை கூட நான் பார்க்கக்கூடாது என்று தாய் எச்சரிக்கையோடு என்னை கட்டி அணைத்து போனாள் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறேன். அது நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த இது வரணும். மது என்பது எவ்வளவு கொடிய நோய் என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் சொல்லியிருக்கிறது. மதத்தை பற்றி பேசுகிற மடையல்கள் கூட இதை பேச மாட்டான். மது கொடியது என்பதற்கு இந்து இதிகாசத்தில் ஒன்று ஒரு கதை உண்டு. அடர்ந்த காடு, ஒற்றையடி பாதை, அதிலே ஒரு இளம்பெண் கையிலே ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறாள். தலையிலே கல் கலயத்தை, மதுவை வைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள். எதிர்த்து வருகிறவன் ஒரு நாணயமான ஒழுக்கமான ஒரு இளைஞன் வருகிறான். இவள் வழி விட்டால்தான் அவன் போக முடியும். அப்படி வழிவிடு என்று சொல்லுகிற போது அவள் சொல்லுகிறாள், ஒன்று என் ஆசைக்கு நீ இணங்கிவிட்டால் உனக்கு வழிவிடுகிறேன், அல்லது என் குழந்தையை கொன்றுவிட்டால் உனக்கு வழிவிடுகிறேன், அதுவும் இல்லை என்றால் தலையில் இருக்கக்கூடிய மதுவை நீ குடித்து விட்டால் உனக்கு வழிவிடுகிறேன் என்று சொல்லுகிறாள். உடனே அவன் நினைக்கிறான், கொலை செய்வது பாவம், ஒரு பெண்ணை கற்பழிப்பது அதைவிட மகா பாவம், மதுதானே, அது நம்முடைய உடலைத்தானே கெடுக்கும் என்று நினைத்து கொண்டு அந்த மதுவை அவன் குடிக்கிறான். குடித்தவுடன் மது போதை தலைக்கேறுகிறது. அந்த பெண்ணை பார்த்து பெண்ணோடு சல்லாபம் செய்ய நினைக்கிறான். அந்த நேரத்தில் அந்த குழந்தை அழுகிறது. அந்த குழந்தையை அடிக்கிறான், குழந்தை செத்து போகிறது. எதையெல்லாம் கூடாது, எது குறைந்த தீமை என்று நினைத்தானோ, அந்த குறைந்த தீமை மதுவை அவன் உண்டதால் எல்லா தவறுகளையும் செய்தான் என்பதை காட்டுகிறது அந்த கதை. இதைவிட எளிமையாக இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, குரானில் இருப்பது, மது உள்ளே போயின் மதி வெளியே போகும். இதையெல்லாம் மதவாதிகளும் சொல்வதில்லை, ஆன்மீகம் பேசுகிறவனும் சொல்வதில்லை. இந்த பிரச்சனை என்பது அரசாங்கம் மட்டுமே தீர்க்கின்ற பிரச்சனை அல்ல. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தைகள் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதையும் ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும். இன்றைக்கு இந்த பிரச்சனை எவ்வளவு பூதாகரமாக போயிருக்கிறது என்பதை மேலோட்டமாக பார்ப்பதை விட ஆழமாக பார்ப்பது மிக மிக அவசியம். நான் இந்த அரசாங்கத்திற்கு, ஆளுங்கட்சிக்கு மட்டுமல்ல எதிர்கட்சியும் சொல்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 100 கிரைம் இன்றைக்கு நடந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஆராய்ந்து பாருங்கள். அதில் 90க்கும் மேற்பட்ட கிரைம்கள் இந்த குடியின் வாயிலாக ஏற்பட்ட எதிர் விளைவாக இருக்கக்கூடியது. நான் சொன்னதற்கு பின்னால் தான் இதை பார்க்கிற நேயர்களுக்கே புரியும். இயல்பான குணம் என்பது, ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய அண்மை என்பது 40 வயதிலிருந்து 50 வயது தான் அது தேவைப்படும். அவள் எத்தனை வயதிலே திருமணம் செய்கிறாள் என்பதல்ல, எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சரி, அந்த 40 வயதிலிருந்து 50 வயது தான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன, இந்த மோசமான கள்ளச்சாராயத்திலே விஷம் அதிகமாக இருக்கலாம், அரசாங்கமே தருகிற டாஸ்மார்க் கடையில் விஷம் குறைவு அவ்வளவுதான், அதுவும் பாதிப்பு தான். இந்த டாஸ்மார்க் கடையிலே குடித்துவிட்டு இன்னும் உயிரோடு இருக்கிற இளைஞர்களை தேடி பாருங்கள்.
அவன் ஒரு 30-35 வயது வருகிற போதே தாம்பத்திய உறவுக்கு லாயக்கில்லாமல் போனவர்கள் எண்ணிக்கை இன்றைக்கு கூடிக்கொண்டே வருகிறது. அதனுடைய விளைவு, ஒரு பெண்ணுக்கு எப்போது தாம்பத்திய உறவு தேவைப்படுகிறதோ அப்போது அதை நிறைவு செய்கிற இடத்தில் கணவன் இல்லை. அதை அவளால் வெளியே சொல்ல முடியவில்லை. நீங்கள் நன்றாக செய்தியை உத்து பாருங்கள். பல இடங்களில் தன்னிடத்திலே படித்த மாணவர்களை கூட்டிக் கொண்டு ஆசிரியர்கள் ஓடுவதை நீங்கள் பத்திரிகைகளில் பல நேரம் பார்த்திருப்பீர்கள். அப்படி கூட்டிக் கொண்டு ஓடிய ஆசிரியருடைய வயது 40 மேலே ஒரு 45 வயதுக்குள் இருக்கும். அவர்கள் யாரை அழைத்து கொண்டு ஓடினார்கள் என்றால் 18-19 பையனாக இருக்கும். அது பார்த்து விட்டு படித்து விட்டு சிரிக்கிறவையுடைய அதற்கு பின்னாலே இருக்கிற உண்மை இதுதான். ஆக வெளியில் சொல்ல முடியாத இந்த சோகத்தை, இதனால் ஏற்படுகின்ற இந்த தீமையை தீர்க்க வேண்டிய கடமை ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பதல்ல, பொதுமக்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டுதான் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும் நினைக்கிறேன். இதில் அரசாங்கத்தினுடைய அணுகுமுறையில் பலவற்றில் எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு. அந்த குறிப்பிட்ட இடத்தில் அன்று மட்டும்தான் அந்த கள்ளச்சாராயம் விற்றது என்பதல்ல, தொடர்ந்து பலகாலமாக விற்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பேருந்து நிலையம், ஒரு பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது, ஒரு பக்கத்திலே நீதிமன்றம் இருக்கிறது, ரெண்டுக்கும் நடுவிலே விட்டு இருக்கிறார்கள். நல்ல வேளை காவல் நிலையத்திலே இருக்கவில்லை, நல்ல வேளை நீதிமன்றத்திலே இருக்கவில்லை. அதற்கு பின்னால் இவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கை என்ன? சில பேர்களை இடமாற்றமா? இதற்கு காலங்காலமாக அங்கு இருக்கிற காவல்துறை இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் அங்கு இருக்கிற இன்ஸ்பெக்டர், அங்கு எஸ்ஐ, அங்கு இருக்கிற டிஎஸ்பி அவர்கள்தானே நேரடியாக இதை கண்காணித்திருக்க வேண்டும். அவர்கள் தவறு செய்திருக்கிறார் என்றால், அவர்களுக்கு இடமாற்றம் என்பதுதான் தண்டனை என்றால், எந்த போலீஸ் நடவடிக்கை எடுப்பார்? இந்த தவறுக்கு துணையாக இருக்கிற எஸ்ஐயா, இன்ஸ்பெக்டரா, டிஎஸ்பியா என்பதல்ல, அவர்கள் பிடிபட்டால் அவர்களுக்கு வேலை இருக்காது, ஓய்வூதியம் அவனுக்கு இருக்காது, அவனுக்கு பிடித்து வைத்திருக்க பிடித்த பணமெல்லாம் திரும்பி கொடுக்காது அரசாங்கம் என்று ஒரு உத்தரவை போடட்டும், எந்த போலீஸ்காராவது உடன்படுவார்களா? இதேதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்றாரு, ஒரு திறமையற்ற அரசாங்கம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அரசு அங்க இருக்கக்கூடிய எஸ்பி ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும், எல்லார் மீதும் நடவடிக்கை எடுத்து தப்பா பேசுறீங்க. நடவடிக்கை என்பது இடமாற்றம் அல்ல, டிஸ்மிஸ் பண்ண வேலையை விட்டு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா அதிமுக ஆட்சி நடக்கிற போது அவர் செய்தார். எதிர்கட்சிகள் அந்த மாதிரியான கோரிக்கை வைக்க, அதைத்தான் நான் சொல்றேன். முதல்வர் ராஜினாமா பண்ணணுங்கிற கோரிக்கை தானே தொடர்ச்சியா? அதைத்தான் நான் சொல்றேன். இது ரெண்டுமே தவறுங்கிற, ரெண்டு பேருமே இல்லாத ஊருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். நான் அதை கடந்து மக்கள் மத்தியிலிருந்து ஒரு புரட்சி வர வேண்டும் நினைக்கிறேன். அந்த புரட்சி நல்ல நோக்கத்திற்காக வர வேண்டும் நினைக்கிறேன். இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களுக்கும் 90% மேலாக இந்த குடிதான் காரணமாக இருக்கிறது என்பதை நான் நாசுக்காகத்தான் சொல்லியிருக்கிறேன். நெஞ்சு நீங்க கேட்டதால் பதறி போய் சொல்கிறேன். ஒரு 30 இருக்கும், என் கிராமத்தில் மாடியில் நான் படுத்துக் கொண்டிருக்கிறேன். இரவு 1-2 இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு குரல், ஐயோ அப்பா என்று அலறுகிற குரல் கேட்கிறது. அந்த குரல் என்னுடைய சக வயது தோழனூருடைய தாயினுடைய குரலை போல கேட்டவுடன் பக்கத்து தெரு இறங்கி ஓடுகிறேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த அம்மையார் வெளியே நின்று கொண்டு, வயதான அம்மையார் தலையிலே அடித்துக் கொண்டு கதறுகிறார், என்னம்மா என்னம்மா என்கிறேன். அவர்கள் சொல்ல முடியாமல் தவித்தார்கள். அதற்கு பின்னால் தெரிகிறது, போதையில் அவருடைய மகன் வாடி வாடி என்று வெளியே வந்து கூப்பிடுற போதுதான் எனக்கு புரிந்தது. பெற்ற தாயையே மது போதையில் படுக்கைக்கு அழைத்திருக்கிறான் மகன் என்பதை, அந்த தாங்க முடியாமல் அடித்தேன் 4 அந்த அடிக்கிற போது அந்த தாய், ஐயோ வேணாம் தம்பி வேணாம் தம்பி, போதையில் இருக்கா செத்து போயிடுவான் என்று கதறியது இன்னும் என் கண்களுக்கு முன்னால் இருக்கிறது. இப்படிப்பட்ட கோர காட்சிகளை எவன் பார்த்திருந்தாலும் அவன் வேறு விதமாகத்தான் சிந்திப்பான். இந்த மது கூடாது என்பதுதான் முடிவுக்கு வர முடியும். இதைத்தான் நான் திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்றேன். இதையே சொல்ல மாட்டேங்க, முதலமைச்சரும் சொல்ல மாட்டேங்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்களுடைய தலைவர் யார்? அண்ணா தானே. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னதை சொல்லுகிறேன், ஏன் மது கடைகளை திறக்க கூடாதா? உங்களைப் போல உணவியாளர் கேட்கிற போது அவர் சொன்னார், மதுவால் கிடைக்கிற வருமானம் என்பது குஷ்டரோயின் கையில் இருக்கிற வெண்ணெயை போன்றது. எந்த சூழ்நிலையிலும் குஷ்டரோயின் கையில் இருக்கிற வெண்ணையை நக்கிற ஜென்மமாக நான் இருக்க மாட்டேன். அந்த கொள்கையை கடைபிடிங்க. காங்கிரஸ் கொள்கையை கடைபிடிக்க வேணாம், கம்யூனிஸ்ட் கொள்கையை கடைபிடிக்க வேணாம், சிறுத்தைகள் கொள்கையை கடைபிடிக்க வேணாம். உங்களுடைய திமுக அதிமுக ரெண்டு கட்சியுடைய மூலவரே அண்ணாதானே, அவர் சொன்ன கொள்கையை அதை கடைபிடிங்கள் என்று உங்கள் கட்சியை சேர்ந்துள்ள வெளிக்கட்சியில் இருக்கிற நானே உங்கள் தலைவருடைய கொள்கையாவது கடைபிடிங்கள் என்று சொல்கிறேன். இதுல இன்னொரு விமர்சனம் எழுத நம்ம பார்க்கறோம். அதாவது அந்த கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கு அரசு நிவாரணம் மாதிரி ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க, அதுலேயும் பல்வேறு விமர்சனங்கள் வருவதை நம்ம பார்க்குறோம். அந்த தொகை குறித்தான விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அது தவறான விஷயத்துக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதை வந்து அவங்களுக்காக இல்லை, அவங்களுடைய சந்ததிகளுக்காக சொல்கிறாங்க. அவன் வீட்டு சொத்து எடுத்து கொடுங்க சார்,
நீங்களும் நானும் கொடுக்கிற வரி பணத்தை எடுத்து லட்சக்கணக்கில் கொடுப்பதற்கு அரசாங்கம் இருக்கதான அரசாங்கமா? நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், பெற்ற பிள்ளைகளை காப்பாற்ற தன்னை வேள்வியில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகள் ஆண்கள் எவ்வளவு பேர் கல் உடைக்கிறான், மண்ணை தூக்குறான், என்னென்ன வேலை செய்யறான், அதுல தவறி விழுந்து எத்தனை பேர் மரம் வெட்ட போய் விழுந்து செத்துருக்கான், அப்படி செத்தவனுக்கு ஏதாவது 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க அரசாங்கம்? நல்ல வரையில் பெண்டு பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக உடைக்கிறவன் செத்தால் அவனுக்கு 1 ரூபாய் தராத அரசாங்கம், கள்ளச்சாராயம் குடித்து செத்தால் அவன் குடும்பத்துக்கு 10 லட்சம் தரும் என்றால் இது எதை காட்டுகிறது? தவறுகளை தூண்டுகிறதா அல்லது தவறுகளை குறைக்கிறதா? அதற்கு யார் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக ஊக்கத்தொகை தருவதை போல அல்லவா? ஒழுக்கமாக நேர்மையாக வாழ்கிற காத்தானும் கருப்பனும் சுப்பனும் அவன் தருகின்ற வரிப்பணத்தை கள்ளச்சாராயம் குடித்து விட்டு செத்து போனால் அவன் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் தரும் என்றால் இதற்கு மேல் அரசாங்கம் அல்ல, இது மோடிவசார் வேலை. இல்லை, அதுவும் ஒரு அரசுடைய வேலை தானே. தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் அரசு தான், நிர்கதியாக இருப்பவர்களுக்கு உதவுவதும் அரசு தானே. நான் என்ன சொல்றேன் அதை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லையா? நேர்மையான வழியில குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக செத்து போன எவ்வளவு பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர், யாருக்காவது 1000 ரூபாய் கொடுத்துருக்க அரசாங்கம்? இது ஒரு விபத்து தானே, விபத்துல உயிரிழந்த விபத்துல தான் சார் சொல்றேன். மரம் வெட்ட போனவன் மரத்திலிருந்து விழுந்து செத்து எத்தனை பேர் செத்துக்கா உங்களுக்கு தெரியுமா? கல் உடைக்க போனவன் பாறையிலிருந்து விழுந்து செத்துக்கா தெரியுமா? அவன் குடும்பத்துக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க அரசாங்கம். அப்படி என்றால் அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? நேர்மையாக உடைக்கிறவனுக்கு பாதுகாப்பு இல்லை, தவறு செய்யறவனுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு என்கின்ற நிலை வராதா? குடிக்கிறவன் சொல்ல மாட்டானா, நான் செத்தாலும் பிரச்சனை இல்லடா, என் குடும்பத்துக்கு 10 லட்சம் வரும் என்று சொல்வது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்துகிற செயல் இல்லையா? அதனால் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் தனிப்பட்ட வேலுசாமி என்கின்ற இந்த பாமரனுடைய கோரிக்கை. இல்லை, இந்த விஷயத்தில் எதிர்கட்சிகள் ஆகட்டும், பாஜக இப்போ நேற்று கட்சி தொடங்கின விஜய் உட்பட அனைத்து கட்சிகளுமே அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக அரசு மேலே விமர்சிக்கிறாங்க, ராஜினாமா பண்ணணும் கோரிக்கை வலுக்குது. இது அடுத்த கட்டமாக எப்படி போகணும்னு பார்க்குறீங்க? நான் அதைத்தான் நான் திரும்பி என்ன சொல்கிறேன்னா, இன்றைய ஆளுங்கட்சியை எதிர்க்கிற நேற்றைய ஆளுங்கட்சி அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது, எதிர்காலத்தை ஆளப்போகிற கட்சி என்று சொல்லுகிற நீங்கள் சொல்கிற நடிகரை கூட ஒருத்தர் சொன்னீங்க, அவங்கள பற்றியெல்லாம் ஒரு சினிமா நடிகை சொல்லிச்சே, நான் எங்களுடைய விருந்துகளெல்லாம் கொக்கைன்லாம் நாங்கள் பரிமாறணும்னு, அது மேல அவங்க எடுத்த நடவடிக்கை என்ன? ஆகவே கட்சி அரசியலை கடந்து நான் பேசுகிறேன், அடுத்த தலைமுறை பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் கட்சியை கடந்து இந்த மது விவகாரத்தில் ஒரு தெளிவான முடிவுக்கு எல்லோரும் வர வேண்டும், அப்படி வருவதற்கு தயாராகுங்கள், இதில் போய் அரசியல் பார்க்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு புறத்துல இந்த கள்ளச்சாராய விவகாரம் குறித்து சமூக வலைதளங்கள்ல இன்னொரு கருத்து பரவதை பார்க்கிறோம். அதாவது இவ்வளவு மரணங்கள் ஏற்பட்டிருக்கு, இதற்கு பின்னாடி வெறும் கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, அதுக்கு பின்னாடி திமுக அரசுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனால கள்ளச்சாராயம் மட்டுமில்ல, வேறு சதினா என்னன்னு சொல்லணும், இது யார் என்று இதை பரப்புறாங்கன்னு தெரியாது, இது ஒரு போலித்தனமாது. அப்படியே ஆளுங்கட்சிக்கு எதிரான சதியையே செய்கிறான்னு வச்சுங்களேன், ஆளுங்கட்சியுடைய வேலை என்ன? சதிகாரங்களை பிடித்து அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாய்க்கு தர வேண்டியதானே, அதை அரசாங்கம் சரியாக செய்துவிட்டால் இந்த சதிகள் நடக்காது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் ஜாமீன் நீட்டிப்பு செஞ்சிருந்தாங்க. திரும்ப சிறைக்கு சென்றவருக்கு இன்றைக்கு மீண்டும் ஒரு ஜாமீன் வழங்கியிருக்கப்படுது இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வழக்கமாக நடைபெறுகின்ற சட்டரீதியாக நடவடிக்கை தான். அவர் குறுக்கு வழியில் வரவில்லை, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டரீதியாக அவருக்கு கிடைத்திருக்க ஜாமீனை பெற்றிருக்கிறார். இதில் ஒன்றும் இல்லை, அவர் வெளிவந்ததற்கு பின்னாலே அவருடைய அரசியலை எப்படி செய்கிறார் என்பதை வைத்துக் கொண்டுதான் அடுத்த விமர்சனத்தை நாம் செய்ய முடியும். அவர் பெயிலில் வந்திருப்பது என்பது அது ஒரு தவறான வழி அல்ல, நேர்மையான வழியில் தான் வந்திருக்கிறார். சபாநாயகர் குறித்தான விவாதங்கள் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டே இருக்கிறது, லோக்சபா கூட இருக்கிறது, ஆனால் அதில் வந்து கடும் போட்டி இருப்பதாக சொல்லப்படுது. பாஜக சபாநாயகர் பதவியை மீண்டும் ஓம் பிர்லாவுக்கே கொடுக்க இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது, சந்திரபாபு நாயுடு கேட்குறாரு. சபாநாயகர் குறித்தான விவாதங்கள் அடுத்த கட்டமாக எப்படி போகணும்னு பார்க்குறீங்க? எது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதுதான் கடந்த கால வரலாறு. நீங்கள் ஒரு தேர்தல் ஆரம்பிக்கிற போது இருக்கிற நிலைமை தான் தேர்தல் நடக்கிற போதும் இருக்கும் என்பதல்ல. இந்த சுதந்திரமடைந்து இந்த 80 ஆண்டு கால வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பு முனையாக மாறியதே 69 நடந்த ஜனாதிபதி தேர்தல் தான். அந்த தேர்தல் அது துவங்குகிற போது ஆளுங்கட்சியின் சார்பில் ஜனாதிபதிக்கான தேர்தலில் சஞ்சீவ் ரெட்டி முன்மொழியப்படுகிறார். அவரை முன்மொழிந்து மனுவில் கையெழுத்து போட்டு கொடுத்ததே அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் தான். எதிர்கட்சியில் எதுவுமே செய்ய முடியாது, மிருக பலம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் நேரம். அப்போது கடைசி நேரத்தில் கம்யூனிஸ்டுகள் ஒருவரை நாமினேஷன் போடுகிறார்கள். அதை பத்திரிகையாளர்கள் கேட்கிற போது எதிர்ப்பே இல்லாமல்
அவர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் போட்டிருக்கிறோம் அவ்வளவுதான், நாங்கள் வெற்றி பெற முடியாது என்பது எங்களுக்கு தெரியும் என்றார்கள். அவர்தான் வி வி கிரி. நாட்கள் நகர்கிறது. தேர்தலுக்கு 2-3 நாட்கள் இருக்கிற போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் முன்மொழிந்த இந்திரா காந்தி அம்மையாரே சஞ்சீவ் ரெட்டி வெற்றி பெறக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிர்பந்தம் வருகிறது. அந்த நிர்பந்தத்தின் காரணமாக செல்லாத ஓட்டுக்கு கீழே வாங்க வேண்டிய விவி கிரிக்கு ஆதரவாக அவரும் பணியாற்ற, அவருக்கு எதிர் திசையில் இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த திமுகவும் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க கடைசியில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே விவி கிரி வெற்றி பெற்றார் என்பது கடந்த காலத்தில் நடைபெற்ற வரலாற்று உண்மை. ஆகவே ஜனநாயகத்தில் எந்த தேர்தலிலும் இப்படிப்பட்ட தேர்தல்களில் தேர்தல் முடிகிற வரை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது, எதுவும் நடக்கலாம். நன்றி. நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.